ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ஷவின் ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று காலை கொழும்பு பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் வெளியிட்டு வைக்கப்பட்டது. மஹிந்த சிந்தனை உலகை வெல்லும் வழி என்ற பெயரில் வெளியிடப்பட்ட இந்த தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வில் சர்வ மத தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ துமோனி வரட்டு ஜனாதிபதி கேட்டு அனிவாரியம் பத்துவனுக்கு அது கௌரவ விசுவாசக்கணும் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி வாடி குக்கிலே கௌதா தப்பிட்டு அம்பு என்ன துமோனி வரட்டு ஜனாதிபதி கேட்ட பச்சனுபவம் சந்திக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாங்கள் நிச்சயமாக மாவட்டத்தை வெற்றி கொள்ள முடியும். அதே போல மக்கள் எல்லோரும் உணர்ந்திருக்கின்றார்கள். இம்முறை எப்படியாவது நாங்கள் எமது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை மூன்றாவது முறையாகவும் ஜனாதிபதி ஆக்க அவர்கள் உறுதி பூண்டுள்ளார்கள். நிச்சயமாக எமது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மூன்றாவது முறையாகவும் வெற்றி பெறுவது உறுதி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த இந்த நாட்டை இன்றைக்கு ஒரு மோசமான நிலைக்கு சில சூத்திரதாரிகள் எடுத்துக்கொண்டு சொல்கிற நேரத்தில் இந்த மஹிந்த சிந்தனை இந்த மூன்றாவது அத்தியாயம் உண்மையிலே முஸ்லீம்கள்ற வகையில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியை தரும். உண்மையிலே இந்த நாட்டில் இன்றைக்கு இஸ்லாத்தில் எது எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அது அத்தனையும் இந்த அரசாங்கத்தால் தடுக்கப்பட்டு கொண்டு வருது. உண்மையில் நாங்கள் முஸ்லீம்கள் வகையில் அந்த வகையில் இந்த 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 அரசாங்கத்தை பலப்படுத்த இந்த மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்களை மீண்டும் ஆட்சியில் அமைத்து அமைக்க முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்று சிலவற்றில் நான் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். மஹிந்த சிந்தனையின் மூன்றாவது தொகுதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் சிறந்த விடயங்களை நாங்கள் அதில் காணுகின்றோம். குறிப்பாக இளைஞர்களின் எதிர்காலத்துக்குரிய வளமிக்க ஒரு நாடாக இந்த நாட்டை மாற்றுவதற்குரிய அனைத்து விஷயங்களும் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. மஹிந்த சிந்தனை மூன்றாவது தொகுதி நிச்சயம் வெற்றி பெறும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். கடந்த காலங்களிலே இடம்பெற்ற சில அசம்பாவிதங்கள் போன்று நடைபெறாமல் ஒரு வளமிக்க சகல இனங்களும் உண்மையாகவும் சமநிதியாகவும் வாழக்கூடிய ஒரு நாட்டில் நாங்கள் எதிர்காலத்திலே வாழ கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன்.